உத்திரமேரூர் 14வது வார்ட் பகுதிகளில் கழிவுநீர் தேக்கம். போர்வில் பம்ப் உடைந்து வீணாக கழிவுநீர் கால்வாயில் வழிந்தோடும் தண்ணீர். பகுதி முழுதும் சுகாதார சீர்கேடு. கடும் துர்நாற்றத்தால் பகுதிவாசிகள் அவதி. சீரமைக்க உத்திரமேரூர் பேரூராட்சி நிர்வாகத்தினருக்கு பகுதி மக்கள் கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சியில் எஸ்பி கோவில் தெரு பிரதான வீதியில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். வார்டு 14 செங்குந்தர் பிள்ளையார் கோவில் தெரு பிரதான வீதியில் கீழன் டை கொள்ளைமேட்டு தெருவின் அருகில் கழிவுநீர் கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு பல நாட்களாக கழிவுநீர் தேங்கி உள்ளது. கழிவுநீர் தேக்கத்தால் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றத்தால் நோய் தொற்று ஏற்படும் அபாயத்தில் பகுதி மக்கள் அவதியுறுகின்றனர். இதுகுறித்து பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திற்கு புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. அதன் அருகில் பொது பயன்பாட்டிற்காக பேரூராட்சி நிர்வாகத்தினரால் முறையாக பராமரிக்கப்பட்டு வரும் தண்ணீர் தொட்டி சிறுமின் விசை பம்பு அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக ஆழ்துளை போர்வெல் பம்புகளின் கீழுள்ள பைப்புகள் உடைந்த நிலையில் தண்ணீர் வீணாக கழிவுநீர் கால்வாய்களில் கலக்கின்றன. இதுகுறித்த பகுதி மக்கள் புகார்களுக்கு பேரூராட்சி நிர்வாகத்தினர் முறையான கள ஆய்வுகள் மேற்கொண்டு துரித நடவடிக்கை எடுத்து செப்பனிட கோரிக்கை விடுத்துள்ளனர். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காவ அடைப்பு அதிகமாக இருக்குது. அடிக்கடிக்கு அடைப்பு ஏற்பட்டுது. இது சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. பக்கத்தில் தண்ணி தொட்டி இருக்குது. அதில் வந்து நீர் அதுக்கு பழுப்பு உடஞ்சி தண்ணி வீணாக போகுது. அதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன எதுவும் சொன்னாலும் வந்து சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. வேஸ்ட்டாக போகுது தண்ணி. இந்த காவாயில் குப்பைங்க அடைஞ்சி போய் கொசுங்க அதிகமாக வருது. இதனால் எங்களை சுற்றி எங்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பாகுது. இதெல்லாம் எதுன்னு வந்து பார்த்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது சீக்கிரமாக கொஞ்சம் முடிவு பண்ணுங்கள்.